சார் இப்ப சென்னையில ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களா, இதோட பாதிப்பு எப்படி சார் இருக்கும்? அது கொஞ்சம் ஹெவியா இருக்கும்னு சொல்லிதான் சார் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ஏரிகள் பக்கத்துல வீடுகள் இருக்கு, அவங்க எல்லாம் எப்படி சார் என்ன சார் பண்ணாங்க? வாட்டர் ஸ்டாக்னேஷன் மாதிரி இருக்கு, ஸோ அது ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு. இப்போ வந்து சென்னையில ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க, அதே மாதிரி முதலமைச்சர் வந்து ஐடி மெம்பர்ஸையும் வீட்டுல இருந்து வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற தகவல் உங்களுக்கு வந்து? ஆமா சார், சேஃப்டி ஆக்ஷன்காக எல்லாத்தையும் பண்றாங்க. வணக்கம், சென்னை மாநகராட்சியின் தொலைபேசி சேவை மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் சென்னை மாநகராட்சி. வணக்கம் சார், நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் அப்படின்ற சேனல் இருந்து கால் பண்றது. சார் இப்போ வந்து சென்னையில வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களே, அது பாதிப்பு எப்படி சார் இருக்குது? சார் லைன்ல இருங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார். சார் வணக்கம், வணக்கம் சொல்லுங்க. சார் இப்போ சென்னையில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களே, இதோட பாதிப்பு எப்படி சார் இருக்கும்? அது பாதிப்பா சார், கொஞ்சம் ஹெவியா இருக்கும்னு சொல்லி தான் சார் சொல்லியிருக்காங்க. இங்கே வர கால்ஸ் ரிசீவ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற மாதிரி தான் நம்ம கிட்ட இது பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஒர்க் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஓகே சார், 1913 கால் பண்ணி ஏதாவது பாதிப்பு, மழையால பாதிப்பு ஏற்பட்டா நீங்க வந்து உதவி பண்ணுவீங்க? ஆமா, அந்த இப்போ வாட்டர் ஸ்டாக்னேஷன் மாதிரி இருக்கு, ஸோ அது ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு. ஸோ அது ரிலேட்டடான கால்ஸ் எல்லாம் வந்து அங்க எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கால் பண்ணா நாங்க அந்த அபிஷியலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் சார் அந்த கம்ப்ளைண்ட். ஓகே சார், அதாவது ரெஸ்கியூ டீம் வர்க் நீங்க பண்றீங்க? ஆமா சார், இப்போ எமர்ஜென்சி டைம். ஆமா அந்த மாதிரி தான் சார் நம்மளுக்கு. ஓகே சார், நாங்க இந்த மலை சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் சார், நல்ல மக்கள் ரீச் ஆயிடு. இது 1913 பத்தி விழிப்புணர்வு பண்ண சொன்னாங்க இங்க லோக்கல்ல, அதுக்காக தான் இத கால் பண்ணி உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டோம். இது என்னென்ன மாதிரி உதவிகள் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு யூஸ் ஆகும். அதான் சார், ஃப்ளட் டைம்ல வந்துட்டு அந்த மழை தண்ணி உள்ள வந்துருச்சு, அப்புறம் டீசல்டிங் ஒர்க் பண்றது, ஸோ கார்பரேஷன் ரிலேட்டடானது இபியும் கரண்ட் சம்மந்தப்பட்டதும் மெட்ரோ சம்மந்தப்பட்டது தவிர மீது எல்லாம் கம்ப்ளைண்ட் கார்பரேஷனுக்கு வரும். ஸோ அது ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க கால் பண்ணாலே, 1913 டயல் பண்ணாலே நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அஃபீஷியலுக்கு ஃபார்வர்ட் ஆயிடும் சார். ஓகே, அவங்க சைட்ல இருந்து வந்துட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்க உடனே வந்து பண்ணி கொடுப்பாங்க சார். ஓகே சார், இப்போ வந்து சென்னையில் ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க, அதே மாதிரி முதலமைச்சர் வந்து ஐடி மெம்பர்ஸையும் வீட்டிலேருந்து வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற தகவல் உங்களுக்கு வந்து சார்? ஆமா சார், சேஃப்டி ப்ரிகாஷன்காக எல்லாத்தையும் பண்ணுறாங்க சார் அவங்க எல்லாமே, எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நடவடிக்கை எல்லாம் போயிட்டு தான் சார் இருக்கு, நிறைய பேர் போட்டிருக்காங்க 1913 அவங்க கால்ஸ் எடுக்கிறதுக்காக சார். ஓகே சார், அதான் 1913 வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த தான் சார் இந்த கால் பண்ணோம். ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.